தென்சீன கடற்பகுதியில் பராசல் தீவுகளுக்கு அருகே பயணித்த அமெரிக்க கப்பல் ஒன்றை தாம் அங்கிருந்து விரட்டி அடித்து விட்டதாக தெரிவித்துள்ளது சீனா பழமையாக தென்சீன கடற்பகுதியில் அமெரிக்க கப்பல்கள் பயணிக்கும் போது சீனா அந்த கப்பல்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் அத்துடன் சீன வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை வைத்து அமெரிக்க கப்பல் சீனாவின் கடற்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பயணிக்கிறது என்று சொல்வார் அவ்வளவுதான் நடக்கும் அமெரிக்க கப்பல் தாம் திட்டமிட்டபடி போய்கொண்டே இருக்கும் இதுதான் நடப்பது ஆனால் இம்முறை அந்த வளமைக்கு மாறாக அமெரிக்க கப்பலை விரட்டி அடித்து விட்டதாக கூறியுள்ளது சீனா சரி எப்படி விரட்டி அடித்தார்கள் விரட்டப்பட்ட அமெரிக்க கப்பல் அழுது கொண்டு எங்கே போனது மற்றொரு வித்தியாசத்தையும் கவனியுங்கள் இதுவரை அமெரிக்க கடற்படை கப்பல் சீன கடலுக்கு வந்தால் அது பற்றிய தகவல் அறிக்கை எச்சரிக்கை குற்றச்சாட்டு அனைத்துமே சீன வெளியுறவுத்துறையில் இருந்துதான் தரம் அதாவது ராஜதந்திர முறையில் தான் அந்த அணுகள் இருந்து வந்தது இம்முறை அமெரிக்க கப்பலை விரட்டி அடித்து விட்டோம் என்ற தகவல் வெளியாகி இருப்பது சீன துறையிடமிருந்து அல்ல பிளான் என்று அழைக்கப்படும் சீன கடற்படையிடமிருந்து வந்துள்ளது பிளான் என்பதன் விரைவாக்கம் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி நேவி அதன் அர்த்தம் தென்சீன கடற்பகுதிக்கு வரும் அமெரிக்க கப்பலுடன் டீல் பண்ணும் அனைத்து விவகாரங்களையும் அணுக உள்ளோம் என சீனா காட்டிக்கொள்ள விரும்புகிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம் சீன கடற்படையின் தென் பிராந்திய கட்டளை தளம் அல்லது சதர்ன் தியேட்டர் கமாண்ட் ஆஃப் ஆர்மி நேவியின் தளபதிகளில் ஒருவரான ஹுவாமின் தமது கடற்படை அமெரிக்க கப்பலை விரட்டி அடித்தது அமெரிக்க கப்பல் தப்பியோடியது என கூறியுள்ளார் தென் சீன கடல் பகுதியில் பெராசல் தீவு என நாம் குறிப்பிட்டது ஆங்கிலத்தில் பெராசல் ஐலாண்ட் என்று குறிப்பிடப்படும் பகுதி சீனாவில் சீன மொழியில் அதே தீவை சீஷா தீவு என்று அழைக்கிறார்கள் சீன கடற்படையின் தென் பிராந்திய கட்டளை தளத்தின் தளபதி லீ ஹுவாமின் இந்த சம்பவம் பற்றி குறிப்பிட்ட போது சீஷா தீவு கடல் பகுதியை நோக்கி அமெரிக்க கடற்படையின் கப்பல் வந்தபோது நாம் அந்த கப்பலை கண்காணித்துக் கொண்டிருந்தோம் பின்னர் அந்த கப்பல் எமது கடல் எல்லைக்குள் வந்தவுடன் சீன விமானப்படையின் உதவியுடன் எமது கடற்படை அமெரிக்க கப்பலை விரட்டியடித்தது என கூறியுள்ளார் சீன கடற்படை சீன விமானப்படையின் உதவியுடன் அமெரிக்க கப்பலை எப்படி விரட்டி அடித்தது என்று அவர் கூறவில்லை ஆனால் தாம் விரட்டி அடித்த அமெரிக்க கப்பலின் பெயரை கூறியுள்ளார் அவர் கூறிய அமெரிக்க கடற்படை கப்பலின் பெயர் யுஎஸ்எஸ் இமேய அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் இமேய கப்பல் சாதாரண கப்பல் அல்ல அது ஆலிக் கிளாஸ் கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர் ரகத்திலான கப்பல் அதில் பல எதிர்ப்பு மற்றும் தாக்குதல் சாதனங்கள் உள்ளன சீன கடற்படை கூறும் விரட்டி அடித்தல் நடவடிக்கை நிஜமாகவே நடந்திருக்க வேண்டுமானால் கொஞ்சம் கடுமையான விரட்டி அடித்தலாகவே அது இருந்திருக்க வேண்டும் அப்படி என்னதான் கடுமையாக செய்தது சீனா அமெரிக்க கடற்படையோ சீன கடற்படையோ தான் அது பற்றி கூற முடியும் ஆனால் அமெரிக்க கடற்படை சீனா விரட்டி அடித்ததால் தமது கப்பல் தென் சீன கடலில் இருந்து துண்டைக் காணோம் துணியைக் காணோம் என தப்பியோடியதாக இதுவரை தெரிவிக்கவில்லை